வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவண பவா சமையல். வாங்க, இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டிஃபன் சாம்பார். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணா போய் பார்த்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு 1 கப், பாசிப்பருப்பு 1 கப், ரெண்டையும் வாஷ் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அது குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மஞ்சள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், இது குக் ஆகட்டும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடிடலாம். இது குக் ஆகிறதுக்கு எப்படியும் 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, இப்போது ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஜீரகம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உளுந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ந்த மிளகாய் 3 ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் வதங்கட்டும் ஆனியன். இந்த டிஃபன் சாம்பார் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாகிடும். பாருங்கள், பருப்பு வேகுது, அதுக்குள்ளே நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கினேன், தக்காளியும் ஆட் பண்ணிக்கினேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் கேரட் கூட சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் சாம்பார். ஒரு 5 மினிட்ஸ் இது வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா. உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. மஞ்சள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்கள், பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன் குக்கரை. இப்போது இது ஆனியனும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். புளி கரைச்சல் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு எலுமிச்சம் அளவு புளி எடுத்து நிற்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கரைச்சி தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கினேன். சாம்பார் பவுடர் நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க சாம்பார் பவுடர் எப்படி செய்யறதுன்னு. மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பருப்பு நல்ல இடிச்சு மெசஞ்சிக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பருப்பு வேக வச்சு இருந்தீங்கன்னா 10 மினிட்ஸில் சாம்பார் ரெடி ஆகிடும். இட்லிக்கு தோசைக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்ல சுவையாக இருக்கும் சாம்பார். வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் 4-5 பேருக்கு வர மாதிரி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு எத்தனை இட்லி வேணால் சாப்பிட்லாம், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.